வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். ஒருத்தர் ஒரு உயரமான மலை அதில் ஏறுறார். பொறுமையாக, கவனமாக, நிதானமாக அதில் ஏறுறாரு. மலையோட உச்சிக்கு போயிட்டார். உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். என்ன, இதுவரைக்கும் அந்த மலையோட உச்சிக்கு யாருமே போனதில்லைங்க. இப்படி முதல் முறையாக ஒருத்தர் போனதை பார்த்த உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி. எல்லாருமே கத்துறாங்க, வெற்றி வெற்றி வெற்றி, மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கத்துறாங்க. அவர் அது கேட்குது, ஆனால் அதை எதுவும் பதில் அளிக்கவில்லை, ரெஸ்பாண்ட் பண்ணலை. பொறுமையாக, நிதானமாக, கவனமாக அந்த மலை உச்சியிலேருந்து இறங்கி கீழே வர்றார். கீழே வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் மலையோட உச்சிக்கு ஏறி போனேன், இந்த மலையோட உச்சியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வந்து வெற்றி, மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மலையோட உச்சியிலேருந்து இறங்கி கீழே வந்திருக்கேன், இப்போ என்ன இது தோல்வியா அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஒரு அந்த வீரர் மேலும் சொல்லுகின்றார். என்ன அப்படின்னா, நான் இந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு மிகுந்த கவனத்தோட, மிகுந்த நிதானத்தோட, மிகுந்த பொறுமையோட நான் ஏறி போகிறேன். உச்சிக்கும் போயிட்டேன். அதே கவனத்தோட, அதே நிதானத்தோட, அதே பொறுமையோடு தான் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரேன். இதுவும் வெற்றி தானே? மேலே போகிறது மட்டும்தான் வெற்றியா? அதே கவனம் கீழே இறங்கும் போதும் இருக்கணும்ல? கவன சிதைவாக நான் இறங்கி வந்தேன்னா என் உயிர் போயிருக்குமே, எனவே இதுவும் வெற்றி தானே அப்படின்னார். அதாவது கவனிக்க வேண்டிய ஒரு கருத்துங்க, உச்சிக்கு போனாதான் வெற்றி, இல்லை வந்து அதிக பணம் சம்பாதிச்சாதான் வெற்றி, பதவி உயர்வுகள் வந்து கொண்டே இருந்தால் தான் வெற்றி, இப்படின்னு சொல்லப்படும் அனைத்துமே தவறான ஒரு விஷயம், தவறான ஒரு பார்வை. இந்த மூன்று எழுத்து வார்த்தை வெற்றி, இது உங்களை ரொம்ப குழப்புதுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மகிழ்ச்சியை சிதைக்குது, உங்களோட நிம்மதியை கெடுக்குது. அந்த வார்த்தையை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் மேலே போகிறது மட்டும்தான் வெற்றி இல்லை, கீழே இறங்குவதும் வெற்றி தான். ஒவ்வொரு செயலும் கவனமாக செய்யும் போது ஏறுவதும் வெற்றி தான், இறங்குவதும் வெற்றி தான். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, வருட வருடம் இல்லை இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பதவி உயர்வு, சம்பள உயர்வு வருது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கல, இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன உங்களுக்கு தோல்வியா? நிச்சயமாக கிடையாது. இது நீங்கள் இறங்கியிருக்கீங்க, ஏன் இறங்கியிருக்கீங்க? இன்னொருத்தர் ஏறணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு உயர்வோ இல்லை ஒரு மேலே போவதோ நடக்கணும்ல, அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு எல்லாருமே வரணும்ல, அவங்க வருவதற்காக நீங்கள் இறங்கியிருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதனால் வந்து அவர் கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி, உங்களுக்கு கிடைச்சது தோல்வி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னொருத்தருக்கு வழி விட்டுருக்கீங்க, அவ்வளோதான். தொடர்ந்து நீங்கள் மேலேயே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா முடியுமா? சில காலத்தில் கீழே வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் மேலே போனால் தான் வெற்றி, மேலே போனால் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன், கீழே வந்தால் தோல்வி, கீழே வந்தால் அவமானம், நான் வந்து வருத்தமாக தான் இருப்பேன், மீண்டும் மேலே போகிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லுவது தவறான ஒரு விஷயங்க. இந்த புரிதல் உங்களுக்குள் வர வேண்டும். மலை உச்சிக்கு போனால் வெற்றி, மலைக்கு கீழே இருந்தால் தோல்வி, இல்லை பதவி உயர்வுகள் கிடைச்சா வெற்றி, கிடைக்கலனா தோல்வி, இதெல்லாம் பொய். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, உங்களின் மனம் சொல்லுகின்ற ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் கிடையாது. எது வெற்றி அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணுமோ, அது படிப்பதாக இருக்கலாம், வேலைக்கு போகிறதா இருக்கலாம், வீட்டு வேலையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நீங்கள் கவனத்தோடு செய்கிறீங்களா? கவனத்தோடு செஞ்சீங்கன்னா அதுதாங்க வெற்றி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேறு எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம், வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அது இன்னொரு முடிவு இருக்குல்ல, ஒன்று செய்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுன்னு ஒன்று வருதில்ல, அது எப்படியாக இருந்தாலும் கவலை இல்லை, அதை உங்களால் தீர்மானிக்க முடியாது. பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி அதை தீர்மானிக்கும். அது உங்களுக்கு எப்போ கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அது வந்து தோல்வியாக இருந்தாலும் சர்க்கிளாக இருந்தாலும் கவலை இல்லை, ஏன்னா கடமையை
கவனத்தோடு செய்வதே வெற்றி தான், அதுவே மகிழ்ச்சி தான்ற போது, முடிவுகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்குள் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. சரிங்களா, மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றினா என்ன, அதை பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கை மாற்றும் பயணம் மற்றும் இதர பயிற்சிகள், லைஃப் கோச்சிங், இது தொடர்பான விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.